குளிக்குண்டிலே தள்ளி கொள்வதற்கு என்னையும் என்ன மேஸ்திரி ராமு வந்து நினைத்தாயா? ஹலோ இன்ஸ்பெக்டர் தானே, நான் புண்ணியகுடி பேசுறேன். குட் மார்னிங். ஒண்ணுமில்ல, தர்மராஜான் ஒரு கிறுக்கு பையன். ஆமாமா, நீங்க கூட பாத்துருப்பீங்க. அவன் நம்ம எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் பப்ளிக்குக்கெல்லாம் ஏகப்பட்ட தொல்லை கொடுக்குறான். பெரிய நீசன்ஸா இருக்கு சார். அவனை பிடிச்சு கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்ல பேர், எனக்கும் நிம்மதியா இருக்கும். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. நிறுத்து! எதற்காக ஆராய்ச்சி பண்ணி அடித்தார்? யாருக்கு என்ன ஆபத்து? எனக்கு ஆபத்தா? ஈசி 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 ஈசி. எனது நாட்டிலே எனது ஆட்சியிலே எனக்கு ஆபத்தா? தளபதி கேட்டாயா இந்த விந்தையை? விந்தை மாத்திரமல்ல மகாராஜா, விசித்திரமாகவும் இருக்கிறது. தர்மராஜா, என்ன சமாசாரம்? எதிரிகள் யாராவது படையெடுத்து வருகிறார்களா? இல்லைங்க, எங்க அப்பா உங்களை பைத்தியம்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு எங்க அத்தாவை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. என்ன வார்த்தை சொன்னாய்? வீரத்தின் பிறப்பிடம், தர்மத்தின் இருப்பிடம், சிவகாமி பெற்ற செல்வனின் சிஷ்யனை பார்த்து ஓடு என்றா சொன்னாய்? என் எதிரிகளை நான் சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திக்கிறேன். எங்கே என் இது? வாழ் மகாராஜா. தங்களை காண காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். வருக வருக, காவல்துறையே வருக. என்ன செய்தி? எல்லையிலே எதிரிகள் புகுந்து விட்டனரா? என் உதவி தேவையா? இல்ல, உன்னால பொது ஜனங்களுக்கு தொல்லைன்னு புகார் வந்திருக்கு. தொல்லையா? என்னால் மக்களுக்கு தொல்லையா? ஆமா, அதுக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்க. நான் என்ன குற்றம் செய்தேன்? யாரையாவது கொண்டேனா? கொள்ளையடித்தேனா? பிறர் குடியை கெடுத்தேனா? என்னையே கைது செய்யும் அளவுக்கு இந்த நாட்டிலே அராஜகம் பெருகிவிட்டதா? வைத்தியம் பிடிச்சு நீ கலாட்டா செய்கிறதா? புண்ணிய கோட்டியா எங்களுக்கு போன் பண்ணார். வைத்தியமா? வைத்தியம் எனக்கா அவனுக்கா? காவல்துறையின் பிரதிநிதியே என்னை ஒரு கைதேர்ந்த டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டு. எனக்கு பைத்தியம் இல்லை என்று நான் நிரூபித்து விட்டால் உன் காவல்துறையின் மீதே நான் மானநஷ்ட வழக்கு தொடர்வேன். அதற்கு நீ தயாராய்? எனக்கு என்ன சட்டம் தெரியாதென்றா நினைத்தாய்? என்னை அழைத்துச் செல்ல உன் கையிலே வாரண்ட் இருக்கிறதா? வாரண்ட் தலை அறிக்கிறதா? கொக்கன்று நினைத்தாயோ? கொங்கலவா? அப்படி கேளுங்கள் மகாராஜா. வாரண்ட் இருந்தால் ராஜா மட்டுமல்ல, நானும் கூட வருவேன். ஆமாம் தளபதி, இப்போது போலீஸ் மந்திரி யார்? இலாக்காக்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் இப்போது போலீஸ் மந்திரி யார் என்று தெரியவில்லை. அநேகமாக அவர் என்னுடைய இனிய நண்பராயிற்று. மகாராஜா, அமைச்சருக்கு தெரியாமல் இவர்கள் எல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகளின் பேச்சை கேட்டு வந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. கீழ்மட்டத்திலே உள்ளவர்களின் தவறான நடத்தையினால் தானே மேல்மட்டத்திலே உள்ளவர்களுக்கு கெட்ட பெயரே ஏற்படுகிறது. குற்றவாளிகள் எல்லாம் வெளியே, நிரபராதிகள் எல்லாம் உள்ளே. இதுதான் இந்த நாட்டின் சட்டமா? என்ன சு, கொஞ்சமும் இரக்கமின்றி மேஸ்திரி ராமுவை கொலை செய்தானே அந்த புண்ணிய கோடி, அவனை கைது செய்தீர்களா? புண்ணிய கோட்டிய, மேஸ்திரி ராமுவை கொலை செஞ்சான? என்னையா வளர்ற? ஆமா, நாடாளும் என்னையே விருந்து கழைத்து புலிக்கூண்டிலே தள்ளிக்கொள்ள பார்த்தானே புண்ணிய கோடி, அதை போல் மேஸ்திரி ராமுவையும் ஏன் கொலை செய்திருக்க கூடாது? சாட்சி இல்லாமல் எங்கள் தர்மராஜா எதையும் சொல்ல மாட்டார் காவல்துறை. நடந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சியே கைவசம் இருக்கிறது. நடந்த உண்மையை பகரு. மேஸ்திரி ராமுவை புண்ணிய கோட்டி கொலை செஞ்சத நீ பாத்தியா? பகரு பகரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன். பகரு. தயங்காதே தங்கையே, தைரியமாக சொல். எனக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமா, நீ சிறுமி, உனக்கு என்ன தெரியும்? காவல்துறையினரே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னையாது, ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு குழப்பம் இருப்பதால் தான் குற்றவாளியை விட்டுவிட்டு நிரபராதி கைது செய்ய வந்திருக்கிறீர்கள். தளபதி ஐயா அவருடைய விலாசத்தை வாங்கிக் கொள். அடுத்த வாரம் ஐஜி சதானந்த் வருகிறார், அவரிடம் இவரை பற்றி சொல்லலாம். உத்தரவு. உங்களுக்கு ஐஜிய தெரியுமா? கிட்டிப்பில் இருந்து கிரிக்கெட் ஆடிய பருவம் வரை நானும் அவரும் இணைபிரியாத நண்பர்கள். பாச்சுலட்லி ஆர் அன்பாச்சுலட்லி, அவர் ஐஜி ஆகிவிட்டால் நான் அரசராகிவிட்டேன். நான் வர்றேங்க. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் ஓடி வந்து ஆராய்ச்சி பணி அடியுங்கள். தங்கையே, ஏன் உண்மையை சொல்லாமல் மறைத்து விட்டாய்? தர்மராஜா, அரசரிடமே சொல்லிவிட்டோமே, மற்றவரிடம் ஏன் சொல்ல வேண்டும்? அதனால் தான் சொல்லவில்லை.
என்ன பெண்ணே சிறையப் போனிருக்கிறாய்? இந்த ஒப்பந்தம் செய்த சூழ்ச்சி எப்படி புரியடித்தேன் பார்த்தாயா? தர்மராஜா உண்மைய சொல்லுங்க, இங்க யாரு? பல்லவனுக்கு மாமன், பாண்டியனுக்கு மச்சான், சோழனுக்கு தம்பி, சூரகோட்டை ராஜா. உங்க அப்பன் எலிப்புரி வச்சு இந்த புலிய பிடிக்க பாக்குறானே, நானா ஏமாறுவேன்? உனக்கும் வெப்ப, கொப்பனுக்கும் வெப்ப. அரசே எனக்கு உனக்கு மட்டுமல்ல, உங்க தாத்தனுக்கும் வெப்ப. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. போய் சொல்றேன், கொஞ்ச நாளாவே உன் முகம் சரியில்லை. என்ன விஷயம்? விஷயம் இவ்வளவு விபரீதமா முடியும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. ஏமா, நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லாட்டி அந்த தர்மராஜா இந்நேரம் உங்களை கம்பி என்ன வச்சிருப்பார்? என்ன உளற? அவரை புடிச்சிட்டு போ சொல்லி போலீஸ்க்கு நீங்க போன் பண்ணுங்களா. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் மறைச்சு நின்னு கேட்டுட்டு இருந்தானே. தர்மராஜாவை பிடிக்க அந்த போலீஸ்காரங்க வந்தாங்களா? அந்த பைத்தியம் அவங்களே பைத்தியமாக்கிடுச்சுப்பா. ரொம்ப பெரிய விஷயம் நடந்து போச்சு. என்னது? அந்த தர்மராஜா உங்களை காட்டி கொடுத்துட்டார். காட்டி கொடுத்துட்டா? என்ன சொன்ன? அப்பா, மேஸ்திரி ராமுவை கொலை செஞ்சது நீங்க தானாமே? ரேமா. ஆமாண்ணா, அதுக்கு சாட்சி யார் தெரியுமா? நம்ம டைபிஸ்ட் லதா. ஆமா, அவ அங்கதானே இருக்கா. அப்புறம் என்ன சொன்ன? அப்புறமா வாப்பா, நடந்ததெல்லாம் விவரமா இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட சொல்லுன்னு தர்மராஜா சொன்னாரு. அதுக்கு அந்த லதா என்ன சொன்னா தெரியுமாப்பா? மேஸ்திரி ராமுவை கொலை செஞ்சது சொல்லு. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாப்பா. இந்த உண்மையை எங்க வெளியில சொல்லிடுவேணும் பயந்துதான் உங்க அப்பா என்ன கொலை செய்ய பார்த்தா. தர்மராஜா மட்டும் என்ன காப்பாத்தலன்னா புண்ணிய கோடியோட மகன். எதிரியின் மகனையா காதலித்தாய்? காதலுக்கு தான் கண்ணு இல்லையோ, அவரே இவர். நீ பேரமி பாடி சொல்றேன். சேகர். சேகர் பாபு, நீ உண்மையிலேயே என் தங்கையை விரும்பினால் நேராக சென்று உன் அப்பனையும் அழைத்துக் கொண்டு முறைப்படி வந்து என்னிடம் பெண் கேள். நானே என் தலைமையில் உன் திருமணத்தை முடித்து வைக்கிறேன். என்ன யோசிக்கிறாய்? பொண்ணும் இல்ல, இந்த விஷயத்த எப்படி அப்பா கிட்ட சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன். பல்ல வடப்ப, இதையெல்லாம் யோசிக்காமல் ஏன் எல்லாம் செய்தாய்? அது பத்தி எனக்கு தெரியாது. உங்க அப்பன் பர்மிஷன் வேண்டும், இல்லாவிட்டால் என் தங்கை உனக்கு கிடையாது. தங்காய், உனக்கு இவன் தேவை, எனக்கு இவங்க அப்பன் பர்மிஷன் தேவை. சோக்கரா, தும ஜல்தி ஜாக்கிர, துமார பாப்பா கப்ப சொக்கும் லேக்கா. உங்க அப்பா இந்த பர்மிஷன் வாங்கிட்டு தங்கி. உன் அன்னையும் தந்தையும் எங்க இருக்கிறார்கள் என்று சொல், அவர்களுடைய ஆசையோடு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை, அனாதையா இருந்த என்ன ஒரு பாட்டி தான் எடுத்து வளர்த்தாங்க. உறவு என்று சொல்லிக்கொள்ள உனக்கு யாருமே இல்லையா? இல்ல, எனக்கு சொந்த ஊர் கொடைக்கனல். சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என் கூட பிறந்த அண்ணன் படகோட்டி என்னை காப்பாத்திட்டு வந்தாரு. அவரையும் ஒரு நாள் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி என்றால் உன் அண்ணனின் பெயர் திருமலை? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? திருப்பதியில இருப்பவனுக்கு திருமலையை பத்தி தெரியாதா? நாடு சுற்றும் மன்னனுக்கு மக்களை பத்தி தெரியாதா? அண்ணா பயப்படாமல் போ. அப்பா. எஸ். நான் சொல்ல போற விஷயம் உங்க மனசுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்ப ஏன் சொல்ற? சொல்லாம இருக்கவும் முடியல. அப்ப சொல்லு. நம்ம டைபிஸ்ட் லதாவை நான் மனப்பூர்வமா விரும்புறேன்ப்பா. அத நான் மனப்பூர்வமா வெறுக்கிற. அந்த பிச்சைக்கார கழுதியை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச உன்னைய நடுத்தரவில் நிறுத்தி பிச்சை எடுக்க வச்சிருவேன். ஜாக்கிரதை. அப்பா, லதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை. அவ இல்லாம என்னால இனிமே அதை பத்தி ஏதாவது பேசுறேன் பல்லுக்குல நான் உடைச்சிருவேன் ராஸ்கல். Yeah.